கோலிவுட் ஃபேன்ஸ் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த எனிமி படத்தோட டீசர் வந்து இப்போ வெளியே வந்திருக்கேன். அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு எதனால இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷாலும் ஆர்யாவும் வந்து நிஜத்தில் எந்த அளவுக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த படத்தில் வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆப்போஸ் பண்ணி நடிச்சிருக்கிறதுனால படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக பல ஆடியன்ஸுமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டீசர் வந்து வெளியே வந்து யாரையுமே டிசப்பாயின்ட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆர்யா இப்போ தான் சார்பாட்டா பரம்பரை அப்படின்ற படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ எனிமி டீசரும் பார்த்துட்டு பல பேர் வந்து அவருடைய ஆக்டிங் வந்து பாராட்டிட்டு தான் இருக்காங்க. அண்ட் விஷால் அவர்களுடைய லுக் எல்லாமே இந்த படத்தில் வந்து செம சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அப்ராட்ல தான் ஷூட் பண்ண மாதிரியான டீசர் தான் வந்து அவங்க விட்டுருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்யா அவர்களுடைய ஸ்டார்டிங் அப்ரோச்சே வந்து பார்த்தீங்கன்னா சாங்கி பிரிசன் அப்படின்ற மாதிரி டிஷர்ட்லாம் வர்றாரு. அண்ட் இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற வந்து ஒரு பிரிசன் தான். அண்ட் அந்த டேபிளில் இருக்க கன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ரூம்குள்ள இருக்கிறதே அவங்க வந்து அந்த டீசரில் ரெண்டு ஸ்பிளிட்டாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து ப்ராபபிளாக வந்து மோஸ்ட் ஆக்ஷனாக தான் இருக்க போது. ஏன்னா அந்த டீசர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் கட் மட்டும் தான் இருக்கு. அண்ட் இந்த டீசரில் அங்கங்கே ஈடிபிடி ரொமான்ஸ் பேசஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டீசர் மொத்தமுமே அந்த க்ளோத்ஸ் மொதற்கொண்டு கூட மாறி இருக்காது. ஆர்யாவும் விஷாலும் எதிர் சந்திக்கிறத வந்து டீசரோட எண்ணில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரீட் ஒன்று வருது பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சு அந்த ஸ்ட்ரீட்ல வந்து சோழன் சூப்பர் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கட்டில் ஆர்யா அவர்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து எல்லாரையுமே வந்து அலர வைக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஆர்யாவோட இந்த ஆரஞ்சு கலர் அந்த ஜெயில் ட்ரெஸ் பேட்டர்னில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் தப்பிச்சு அதுக்கப்புறம் அந்த கைது செய்யறதுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தாங்களோ அவங்கள வந்து பழிவாங்கிற மாதிரி தான் வந்து ஸ்கிரிப்ட் அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷால் வந்து ஒரு இடத்துல உட்காந்து வந்து அளம்போது அந்த வீடு பார்த்தீங்கன்னா முழுக்க பாம்பு பிளாஸ்ட்ல வச்சு அந்த வீட்டை வந்து அவங்க வந்து தகர்த்துருப்பாங்க. அது வீடா இல்லை ஆஃபீஸா அப்படின்றது வந்து நம்ம படத்தில் பார்க்கணும். ஆனால் அந்த இடத்துல வந்து பாம்பு வச்சு வந்து தகர்த்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ உலகத்திலே வந்து யாருக்கு அதிகமாக பயப்படணும் அப்படின்னா உன் நல்லா தெரிஞ்ச உன் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் நீ பயப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்ம யார்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ வந்து ஆர்யாவும் விஷாலும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த படத்தில். ஆர்யா வந்து விஷால் வந்து நான் வந்து என்னுடைய நாடு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து ஆர்யா வந்து அவர் வந்து தூக்கி போட்டுட்டு அவருடைய கடமையை செஞ்சிருக்கலாம். இதனால காண்டான் ஆர்யா வந்து அவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அண்ட் ஆர்யா வந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்து அலறும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒருத்தருடைய பாடி ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அது அவருக்கு நெருங்கியவங்களா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் விஷாலோட ஃபேஸ் ஆஃப் வந்து அந்த இடத்துல வந்து வருது. அண்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா மம்தா மோகன் தாஸ் அவங்களும் வந்து நடிச்சிருக்காங்க. அதாவது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா மம்தா மோகன் தாஸ் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு படம் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களையுமே அந்த படத்தில் பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. அண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வேற லெவலில் மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கன்ஸ் வச்சு ஷூட் பண்ணும்போது ஆகட்டும் அண்ட் வந்து அந்த எஃபிஐ என்ட்ரி ஆகட்டும் இது எல்லாமே வந்து செம்மையாக செஞ்சிருக்காங்க. அண்ட் அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து இந்த சோழன் சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும் சந்த்ரு சாட்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இடங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பெரும்பாலும் இந்த தமிழர் பேஸ்டாக தான் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா அங்கே வாழ்ற தமிழர்கள் அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புது ட்ரெண்டிங் கான்செப்டாக மாறிட்டு வராது. எப்படின்னா இங்கே இருக்கிற தமிழர்கள் வச்சு படம் எடுத்தது போதும், இதுக்கப்புறம் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் வச்சு நம்ம போய் படம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஆர்யா வந்து அங்குள்ள தமிழர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வச்சு ஏதாவது வந்து கடத்தல அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா அப்படி மாட்டினாரா அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் சம்மந்தப்பட்ட படமாக தான் வந்து நமக்கு வந்து வரப்போகுது. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டில் நான் சொன்ன மாதிரி விஷால் அவர்களும் ஆர்யா அவர்களும் நேருக்கு நேர் சந்திக்கும் போது அவங்களுடைய ஃபேஸ் ஆஃப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு இப்போவே வந்து எல்லாருமே வந்து அந்த கூஸ் பம்ப் மொமெண்ட்டோட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டீசர் பார்த்துட்டீங்களா? டீசரில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் இந்த டீசர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டாக யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.